அன்பின் பலியில் கலந்திடுவோமே அருமை சோதரரே. அன்பு நாதன் இயேசு தேவன் நம்மை அழைக்கிறார். கைகள் கூப்பி பக்தியோட ஆராதிப்போமே. அல்லேலூயா கீதம் ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். வார்த்தையனை காண செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும் வார்த்தையனை காண செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 36-43 முடிய. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்க கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகள் விதைப்பவர் மானிடமகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோன் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிடமகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெருகிட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை, விவசாயத்தை பொறுத்த வகையில் விதையும் விதைக்கப்படும் வயலும் மிக முக்கியமானது. இன்றைய நற்செய்தி வாயிலாக நம் ஆண்டவர் நிலத்தையும் அதில் விதைக்கப்படும் விதைகளையும் பற்றிய அறிவுரை தெளிவாக தருகிறார். அன்பார்ந்தவர்களே, நம் உள்ளங்கள்தான் வயல். ஆனால் இந்த வயலில் இரண்டு வகையான விதைகள் விதைக்கப்பட வாய்ப்புண்டு. ஒன்று ஆண்டவரின் விதையும் இன்னொன்று அலகையின் விதை. ஒரு வயலில் எது விதைக்கப்படுகிறதோ அது கோதுமையாக மாறலாம், அல்லது களைகளாக கூட தோன்றலாம். இந்த உவமையில் வயல் நம் உள்ளமானதால் இதில் எது முளைக்க வேண்டும் எது வளரக்கூடாது என்று தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அதனால் அன்பு உள்ளங்களே, நன்மை ஏது தீமை ஏது என்று பகுத்துணரும் வரத்தை தூய ஆவியோடு மன்றாடுவோம். நன்மை தீமைகளை பகுத்தறிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தையை படித்தும் தியானித்தும் ஆண்டவரின் விதைகள் முளைக்கவும் வளரவும் கனிசூடவும் நம் உள்ளமாகிய நிலத்தை தயாரிப்போம் என்று முடிவெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவர் எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.